ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்கு செவிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அபாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை, ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் இதிலே எழுதி வைத்திருக்கிறார். அதாவது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரத்திலே வழிகளையும் அபாந்தர வழிகளில ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அதாவது, எங்களோட வாழ்க்கை சில நேரங்களிலே வனாந்தரமாக இருக்கும். இந்த இடத்துல வனாந்தரம் என்று பாவிக்கப்படுறது வந்து ஒரு பாலைவனத்துக்கொப்பான காரியமாக இருக்கிறது. ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதனுக்கு தாகம் எடுத்தால் அங்கே ஒரு தண்ணீரை கண்டுபிடிக்கவோ அல்லது அந்த மனுஷனுடைய பிரயாணத்துக்கு இளைப்பாறத்தக்கதான ஒரு நிழல் இருக்கவோ இல்லாத ஒரு இடமா இருக்கும். அந்த இடம் மிக கஷ்டமானதாக இருக்கும். மனிதர்கள் வாழக்கூட முடியாத ஒரு ஸ்தலமாய் அந்த வனாந்தர ஸ்தலங்கள் காணப்படும். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வனாந்தரங்கள் காணப்படலாம். பலவிதமான வனாந்தரங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த வனாந்தரங்களிலே நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு தாகம் வந்தால், உங்களுக்கு தேவைகள் வந்தால், அவைகள் சந்திக்கப்படாததாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டியதாய் அது காணப்படுகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருந்தால் அங்கே ஒரு செழிப்பில்லை, அங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அங்கே நன்மை இல்லை, அங்கே எல்லாம் துன்பமும் தோல்விகளும் வேதனைகளையும் கவலைகளும் வியாதிகளுமான ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை இருந்தால் அது ஒரு வனாந்தரமான வாழ்க்கை என்று நாங்கள் வைத்து கொள்ளலாம். அந்த வனாந்தர வாழ்க்கையில் வெளியில் போகிறதுக்கு இங்கால நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கால போய் சேரலாம் போல தெரியும். ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது பார்த்தா வெளியில் போக முடியாது. அந்த காணல் நீர் என்று சொல்வார்கள், அந்த வனாந்தரங்களில் இந்த தண்ணீர் அங்கே தேங்கி இருக்கிறது போல தெரியும். கிட்ட போனோடனே அங்கே தண்ணீர் இல்லாத ஏமாற்றுகிறதா இருக்கும். அதே போல் அந்த வனாந்தரத்தில் அகப்பட்டவங்கள் வெளியே வருவது கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அதனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ள மக்களுக்கு வெளியே வர வழி தெரியவில்லை, மீள வழி இல்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகிற மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அபாந்தர வழியிலே ஆறுகளையும் வனாந்தரத்தில் நம் வழிகளையும் உண்டாக்குற கர்த்தர் உண்டு. இந்த வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியால் நீங்கள் போகும்போது அந்த வனாந்தரத்தை கடக்க முடியும். நீங்கள் மீண்டும் செழிப்புக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள, ஆறுதலுக்குள்ள, பலனுக்குள்ள, சுகத்துக்குள்ள உங்களால் கடந்து வரக்கூடியதாய் அந்த நாட்கள் இருக்கும். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், அபாந்தர வழியிலே நான் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று. அப்போ தண்ணீர் இல்லாத ஒரு தாகம் தேவை அதிகமாக இருக்கிற நேரத்தில் கூட ஒரு அற்புதம் தான் நடக்க வேண்டும், வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்கி ஆண்டவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை தீர்க்கத்தக்கதான தாகம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வனாந்தரத்தில் ஒரு வழியும் அபாந்தர வழியில் உங்களோட தாகம் தீர்க்க ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு புதிய காரியமாகத்தான் இருக்க வேண்டும். பழைய காரியமாக இருக்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கலாம் அல்லது அபாந்தர வெளியே போல கூட இருக்கலாம். ஆண்டவர் அங்கே அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அந்த புதிய காரியம் இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று. இதோ வனாந்தரத்திலையும் அபாந்தரத்திலையும்
அபாந்தர வெளிகளில் இருக்கிறது போல் உங்களோட வாழ்க்கை செழிப்பில்லாமல் வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் ஏமாற்றமாய் காணப்படுற உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். இவைகள் மனிதர்களால் செய்ய முடியாதவைகள். இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், இந்த இயேசு கிறிஸ்துவ நாளில் நீங்கள் அறியாமல் இருந்தே அவரை சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அபாந்தர வழிகளிலே அநேக ஆறுகள் ஓடும். உங்களுடைய வனாந்தரம் போல இருக்கிற இந்த வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து வழியை உண்டாக்குவார். அந்த வனாந்தரத்தை நீங்கள் கடப்பீங்க. இப்பொழுது எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி கடப்பது, எனக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தை போராட்டத்தை இந்த வேதனை நான் வெளியில் கூட சொல்ல முடியாது, நான் எப்படி கடந்து போக முடியும் என்று கலங்குறவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்வார். அது இப்பொழுதே தோன்றுமென்று அவர் சொல்லுகிறார். ஒரு வழியை அவர் காட்ட போகிறார். ஒரு முறை ஒரு தாய் இருந்தார்கள். அவருடைய கணவன் திடீரென அவர் ஒரு உடல் பாதிப்பு ஏற்பட்டு அவர் மரித்து விட்டார். அவர்களுக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆதலால் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் நான் என்ன எப்படி அவங்களுக்கு உணவு வழங்குவது, படிப்பிப்பது, அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி செய்ய முடியும், எனக்கு எந்த வருமானமும் இல்லை, நான் பெரிதாய் படிக்கவில்லை, நான் எந்த வேலைக்கும் போனதும் இல்லை, இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தொழிலை செய்து கூட இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் அவங்க மிகவும் பரிதாபப்பட்டு அழுது கதறிக்கொண்டிருந்தார்கள். யாருடைய உதவியும் இல்லை. கணவன் மரித்த பிற்பாடு எல்லாரும் அவங்கள கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள். ஒரு வழியும் இல்லை. உணவுக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு நிலை அவங்களோட வாழ்க்கையில் என்று காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நான் தற்கொலை செய்து கொண்டால் நல்லமென்று அவர்கள் தீர்மானித்து தற்கொலை செய்வதற்காய் தானும் தன் பிள்ளைகளுமாய் சேர்ந்து மரித்து விட்டால் நல்லது என்று நினைத்து அவர்கள் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி சில விஷ மருந்துகளை எடுத்து உணவிலே கலந்து அவர்கள் மரிக்கும்படியாக பிள்ளைகளை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அந்த வழியால் யாரும் போவது சரியான குறைவு. அவர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதனை அவர் காணப்பட்டார். வந்து அவருடைய கதவை தட்டினார். அவர்கள் திறந்தார்கள். திறந்த உடனே நீங்கள் யார் என்னென்று சொல்லி இந்த தாயார் அவரை பார்த்து கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்கள் தற்கொலை செய்ய வேண்டாம், இதோ உங்களோட கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இந்த பகுதியில் இந்த காரியங்கள் இருக்கிறது, இவைகளை நீங்கள் செய்து உங்களோட குடும்பத்தை வாழ வைக்க முடியும் என்று சொல்லிவிட்டார். திடீரென பார்த்தால் அவரை காணவில்லை, அவர் மறைந்து போய்விட்டார். அதன் பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு விடுதலை. நான் தற்கொலை செய்யும்படி என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து சாக வைக்கும்படி போட்ட திட்டம் இவருக்கு எப்படி தெரியும், இவர் யார் என்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்தது. அப்பொழுதுதான் அவங்களுக்கு அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்தார்கள். உடனே அந்த இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் இருந்தவர்கள், தங்க வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவங்க, அவாந்தர வெளியில் ஆறுகள் தண்ணீர் இல்லாமல் இருந்தது போல இருந்த அவங்களோட வாழ்க்கையில் இயேசு வந்து ஒரு வழியை காட்டினார். இதை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்ந்து பிழைப்பீர்கள் என்று. அப்பொழுது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இந்த தற்கொலை செய்கிற எண்ணங்கள், வாழ்க்கையை அழித்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி இயேசு அவங்களுடைய இருதயத்தை நிறைத்தார். அவர் ஒரு புதிய காரியத்தை அவங்களோட உள்ளத்திலே செய்தார், அவங்களோட குடும்பத்து பிள்ளைகளுக்குள்ளே செய்தார். அதன் நிமித்தம் அவங்க பலங்கொண்டு எழுமினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் இன்றைய நாட்களில் அந்த தாயாரும் அவங்களோட பிள்ளைகளுமாய் ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறினார்கள். இப்படித்தான் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை அவங்களோட குடும்பத்தில் செய்து அவங்களோட குடும்பத்தில் இருந்த வனாந்தர வாழ்க்கையை, அவங்களோட குடும்பத்தில் இருந்த அபாந்தர வழிகளை நீக்கி ஆறுகளை உண்டாக்கி அவர்கள் செழித்து வளர்ந்து ஓங்கி அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செழிப்பின் காரியங்களையும் ஆண்டவருடைய நன்மைகளையும் அற்புதங்களையும் சொல்லுகிறவர்களாய் மாறினார்கள். இதுதான் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முதல் அவர் சொலுவையில் மரித்தார். இந்த இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். இன்றைய நாளில் வனாந்தரத்தை போல அபாந்தர வெளியை போல இருக்கிற உங்களோட வாழ்க்கைக்குள்ள இந்த இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய அபாந்தர வெளிகளும் வனாந்தரங்களும் மாறி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார்.
ஆம் பிரியமானவர்களே, ஒரு புதிய காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய காரியம் நடக்கும். இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாததால் தான் உங்களோட வாழ்க்கை வனாந்தரமாகி அவாந்தர வழியாயிற்று. ஆகவே இன்றைய நாளில் அது செழிப்பான தோட்டத்தை போல, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் மாறத்தக்கதா இந்த இயேசு செய்வார். இந்த இயேசு ஒரு புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் அழைத்து பாருங்கள். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்வார், உங்களோட வாழ்க்கை மாறும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜபம் செய்ய விரும்புகிறேன். என்னோட இணைந்து நீங்களும் ஜெபியுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்களும் அவாந்தர வெளிகளும் மாறி ஒரு புதிய காரியத்தை அவர்கள் காணும்படி என் தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த புதிய காரியம் அவங்களோட வாழ்க்கையில் தோன்றும்படியாய் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, இப்பொழுதே அந்த புதிய காரியம் அவங்களோட கண் முன்னுக்கு தோன்றும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவே, அவள் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க. யார் யாரெல்லாம் இயேசுவே என் வனாந்தர வாழ்க்கையில், என் அவாந்தர வெளியே போல இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, நான் உங்களை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்களுக்குள்ளெல்லாம் இயேசுவே நீங்கள் இப்பொழுது பிரவேசிங்க. அவருடைய இருதயங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வனாந்தரங்களை, அவாந்தர வழிகளை நீக்கி ஒரு புதிய காரியத்தை அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு புதிய காரியம் உண்டாவதாக, அது இப்பொழுதே தோன்றுவதாக, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாவதாக, வாழ்க்கைக்கு ஒரு வழியை நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே. வாழ்க்கையை முடித்து கொள்ள தேவையில்லை, அது ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கும்படி, அவங்களோட கரங்களை பிடித்து நீங்கள் வழி நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம் அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களையும் அபாந்தர வழிகளையும் இயேசு கிறிஸ்து நீக்கி அது செழிப்பான ஒரு தோட்டம் போல, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் போல மாற்றியிருக்கிறார். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. தொடர்ந்து அநேக அதிசயங்களையும் புதிய காரியங்களையும் கூட வாழ்க்கையில் காண்பீங்க. ஆமேன்.